ஒரு நாள் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தூண்ல சாஞ்சி கொண்டு ஒரு காலை நட்டி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல உமர் பாலாம்பூரி ரஹிமஹுல்லா அவங்க முன்னுக்கு வந்து உட்கார்றாங்க. அவருக்கு ஒரு நிலைமை ஒன்று உண்டாகிருக்கு. வந்து ரொம்ப கவலையோட சொல்றாரு, ஷேக் சாப் என் உள்ளம் சொல்லுது எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய ரெண்டு ரக்கா தொழக்கூடிய பாக்கியம் தந்தா பெரிய வேலை. ஏனென்றா அல்லாஹுடைய கபூலியத்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு ரக்கா தொழுறது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இத சென்னுடனே மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நடுங்கி முன்னுக்கு வந்தான். சொன்னாங்க, உமர் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் எங்கால வந்துச்சு என்று கேட்டேன். சொன்னாங்க, ஏண்ட உள்ளம் சொல்லுது அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய ஒரு சுஜூத இந்த வாழ்க்கையில செய்ய கிடைச்சா பெரிய வேலை. அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு ஏத்த மாதிரி அவண்ட நூறானி தர்பாருக்கு முன்னால ஒரு சுஜூத கூட எங்களையால செய்ய முடியாதுங்கதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எங்களுடைய அமல்களுடைய ஹாலாத் அப்படிதான். நாங்க அமல் செஞ்சா அந்த அமலுக்காக வேண்டி இஸ்திகஃபாரே செய்யணும். அது சுட்டிதான். நீங்க எந்த அமல் எடுத்து பார்த்தாலும் பாருங்க, தொழுந்து முடிஞ்சோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொன்ன உடனே ரசூலுல்லா அஸ்தகஃபிருல்லா என்று சொல்லுவோம். ஏன் அஸ்தகஃபிருல்லா, பாவத்தையா செஞ்சீங்க? இல்ல இல்ல, அவன் கபூல் செய்யக்கூடிய அளவுக்கு நான் தொழ இல்ல, இந்த தொழுகக்குள்ளே எவ்வளோ தவறுகள் இருக்கும், எனவே அஸ்தகஃபிருல்லா, மாஷா அல்லா அல்ஹம்துலில்லா என்று சொல்ல இல்ல, அஸ்தகஃபிருல்லா என்று தான் சொன்னா. அத்தஹியாத்துக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆக்கள், அல்லாஹும்மா இன்னி வலம்து நஃப்ஸி ظُلْمًا கசீரன் கபீரா வலா யக்ஃபிரு الذُّنُوب இல்லா அந்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரதம் மின் இந்திக். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் படிச்சு தந்த துஆ, அல்லாஹும்மா இன்னி வலம்து நஃப்ஸி ظُلْمًا கசீரன் கபீரா, யா அல்லாஹ் நான் ஒரு பெரியோர் அநியாயத்தை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் அதிகமான அநியாயங்களை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ். தொழுந்து முடிய கட்டத்தில் ஓத வேண்டிய துஆ, என்ன தொழுகையில நீங்க அநியாயமா செஞ்சீங்க, நீ ஓண்ட புறத்துல இருந்து என்னைய மன்னிச்சிடு ரப்பே, யால இந்த தொழுகையுடைய பதக்கத்தால என்னைய மன்னிச்சிடு என்று சித்தீக்கி தொழுகைக்கு நபி அவங்க படிச்சு தரல. தொழக்கூடியவர் சித்தீக், அபூபக்கர் சித்தீக், எவ்வளோ நபிமார்களுக்கு பின்னால் ஆக சிறந்த மனிதன். ஆனா ரசூலுல்லா சொல்லித்தாராங்க, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு யால இந்த தொழுகையுடைய பொருட்டால என்னைய மன்னிச்சிடு, இல்ல இல்ல ஓண்ட புறத்தால என்னைய மன்னிச்சிடு, ஏண்ட தொழுக ஏண்ட பாவத்தை மன்னிக்க கூடிய அளவுக்கும் லாய்க்கில் என்பதுதான் எடுத்துக்காட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சும்மா யோசிச்சு பாருங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹோட தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் இந்த துவா படிச்சு தராங்கண்டா, எங்கண்ட உங்களோட தொழுகையோட ஹாலாத் என்னதா இருக்கு? எத்தனை கொட்டா விடுறோம் இந்த சீசன்ல, நல்லா திண்டு திண்டு எத்தனை ஏப்பம் விடுறோம். சும்மா யோசிச்சு பாருங்க, எங்கட சுஜூதுல அல்லாஹுடைய சிந்தனை இருக்குதா, ருகூல அல்லாஹுடைய சிந்தனை இருக்குதா, கியாம்ல அல்லாஹுடைய சிந்தனை இருக்குதா? இந்த தொழுகையை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேட்கலுமா? நாங்க ஒவ்வொருத்தரும் பயப்படணும், அல்லாஹ் ஒரு பழைய புடவை சுருட்டி ஒருத்தண்ட முகத்துல அடிக்கிறத போல என்ன தொழுகைய திருப்பி அடிச்சாலும் அவன் குத்தவாளி அல்ல, ஏனென்றா அது அடிக்கப்படுறதுக்கு தான் தகுதி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையால தான் அவன் என்னைய உங்களைய கபூல் செய்யணுமே தவிர, எங்கட அமல்கள் கபூல் செய்யப்படுவதற்கு தகுதி என்ற ஒரு தைரியம் எங்கட உள்ளத்துல வரக்கூடாது. சில நேரத்துக்கு கவல் என்னென்னா, நிச்சயமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுக்கு ஒரு சந்தோஷம் உள்ளத்துல வரணும்னா இல்லைன்னு செல்ல இல்ல. சந்தோஷம் இருக்குதே ரெண்டு வகை, ஒன்று இருக்குது ஃபர்ஹே கிபர், ஒன்று இருக்குது ஃபர்ஹே பத்தர், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னொருத்தர் சொல்றாரு, அல்லாஹுடைய கிருபைதான், அவண்ட பிச்சைதான், எவ்வளோ தடைகள் வந்துச்சு, ஆனா அது எல்லாத்துக்கும் மத்தியில அல்லாஹ் எப்படியோ எனக்கு ஆறு குர்ஆன் முடிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை தந்துட்டான். இந்த ரெண்டு பேரும் தன்னுடைய அமலை கொண்டு சந்தோஷப்படுறாங்க தான். ஒருத்தர் வந்து சந்தோஷம் பெருமையுடைய சந்தோஷம், அனானியத்துடைய சந்தோஷம்,
अमल कबूल आगदा अधिक अल्लाह दरबार अलग दुआ कह मुख्य